இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பார்ஷாக இடம். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருந்தால் நாங்கள் வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் எவ்வளோ வந்துருக்குன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். தெரிஞ்சது வெண்ணிலா, குல்பி ஐஸ், பாதாம் பழம் போட்டுருப்பாங்க அந்த ஐஸ், அப்புறம் எங்கள் ஊரில் சேமியா ஐஸ், இதெல்லாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இங்கே வந்து ஒரு தோசைக்கல் இருக்குது, இந்த தோசைக்கல்ல ஏதோ பண்ணி தருவாங்களாம். இது பார்க்கறதுக்கு கடப்பாக்கல் மாதிரி தெரியும், ஆனால் இது அண்டார்டிகாலேருந்து அந்த கல், இது வந்து 100 டிகிரி வெப்பத்தில் கூட பனியாக தான் இருக்கும். பெரிய ஆளுங்கலாம் கேட்குறாங்க எனக்கு, இன்னும் நிறைய ஐட்டத்துக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, என்னென்னமோ கேட்கலாம் ஸ்பெல்லிங். இவர் வந்து இது வாங்கியிருக்காரு, ரத்த கலரியாக இருக்கு, ரத்த கலரி. என்ன காசு எப்படி நம்ம வந்து கடுகு இதெல்லாம் போட்டு தாளிப்போமோ ஒரு எண்ணெய் தாச்சு ஒரு சட்னிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அதை தான் இங்கே பண்ணுறாங்க அந்த ப்ரௌனி மேலே இப்போ ஐஸ்கிரீம் வைப்பாங்க அந்த கீழே இருக்குல்ல அது வந்து தோசைக்கல் மாதிரி அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அது மேலே ஐஸ்கிரீம் வைக்கணும்னா அது ஊறி ஃபவுண்டைன் மாதிரி இப்படி வலிக்கும். எது மாதிரி ஃபவுண்டைன் ஃபவுண்டைன் தோசைக்கல்தான் சுடும். அந்த தோசைக்கல் மேலே அந்த ப்ரௌனி வச்சு அது மேலே வெண்ணிலா இதை ஊற்றி அதான் அலாவுதீன் அற்புதவில் காட்டினீங்களா ஜெயிச்சிங்கன்னா அலாவுதீன் ஒருவா இருக்கு. அனி கேரமல் சாஸ், எருமை சாணியா, கேரமல் சாஸ், கேரமல் சாஸ், கேரமல் சாஸ் பக்கம் பயந்துடுறாங்க எருமை சாணியா இருந்தாங்க. ஆனால் அந்த சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எருமை சாணிக்கு. அப்படி வரீங்க அப்படி வந்துடுவேன் நான். அதுமாரி இங்கே மாஸ்டர் ஆகிறதுக்கு ரெண்டே ரெண்டு தகுதி தான், ஒன்று உங்களுக்கு நல்லா கொத்து புரோட்டா போட தெரியும், இன்னொன்று நீங்கள் ஒரு 6 மாதமாக சித்தாள் வேலைக்கு போயிருக்கணும். கலவை மண்ணுங்கன்னெல்லாம் போட்டு எப்படி மீன் கட்டுறாங்களோ அதே மாதிரி தான் அண்ணா வாரி வாரி அடிக்கிற மாதிரி அடித்து அதை உருட்டி அதை கொடுக்குறாங்க. யோ இது எப்படியா பொண்டாட்டி மாட்டி விட்டுறாதே எங்கே பையா பேசி சும்மாரியா, நானே இப்போ தான் அவளை ஊருக்கு அனுப்பிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கேன், அதுக்குள்ளே இதை போட்டு விட்டு இப்போ மாட்டி விட்டு என் குடும்பத்தில் சண்டை முட்டி விடுவாங்க. அதை சொல்லிட்டீங்களே ஊருக்கு அனுப்பிச்சு சந்தோஷமாக இருக்கு, இல்லை ரொம்ப துக்கத்தில் நேற்றுலாம் அழுதுட்டு இருந்தேன், நான் கண்ணெல்லாம் வீங்கிடுவோம் அழுதுக்கப்புறம் புதிர் மாற்றணும். அழாதப்பா ஒய்ஃப் வந்துடுவாங்க ஊருக்கு தானே போயிருக்காங்க அப்படின்னு என்ன கூட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அழகாக சென்னையோட எல்லா இடத்துலயுமே ரத்தம் கிடைக்குது, ஆனா ஒரு சமயம் சில சில இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆமா அதுல ரொம்ப முக்கியமா நம்ம நார்த் சென்னை, இங்க வந்தா ரத்தம் வந்து பர்மீஸ் பயங்கர அதுல இந்த கடை. ஆமா இங்க இருந்து பிளாக் சிப் பார்சலே வரும், பிளாக் சிப் வரைக்கும் எது கோடப்பாங்க வரையும் பார்சல் வரும்.
குவான்டிட்டி நிறையா இருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். இதை இப்படி வச்சு கொடுக்கறது விஷயம் இல்லை, இப்போ நீங்கள் அதை அப்படியே சாப்பிடணும், அதுதான் ஓகே. அது ரொம்ப முக்கியம். இது எப்படி ஆஃப் பாயில் உடையாமல் சாப்பிடணுமோ அந்த மாதிரி கடிச்சு கடிச்சு வச்சு வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. ஒரே தான் தெரியுது, நீ மூடு. ஒரே அப்புறம் வந்து இந்த கிட்னியில் கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பயங்கரமா இருக்கும் மாட்டிக்கிச்சு. முக்கியமாக நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆனது எது அப்படின்னா, சிவாஜி படத்தில் அந்த ஸ்ரேயா அவங்க வந்து கப்பலில் வருவாங்க, ரெண்டு சைடு தண்ணி இருக்கும், போட்டில் வர மாதிரி இருக்கும், ரெண்டு சைடு பில்டிங்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். பார்த்துட்டே வரும்போது விக்ரம் வேதா, போக்கிரி, ஏகப்பட்ட படம், எல்லா படமும் அப்படியே, ஏ இது அந்த இதில் வந்ததில்ல, இது இங்கே வந்ததில்ல, இதில் தலைவர் இப்படி நடந்து வந்ததில்ல, இங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடந்ததில்ல அப்படின்னு சொன்ன நாள் தெளிவாக. அது மாதிரி டே டைமில் வந்து இந்த மினிமில் ஒரு நாள் நாங்கள் சுற்றி காட்ட ட்ரை பண்ணுறோம். தனியாக ஒரு வீடியோ போட்டோம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் ஆரம்பித்த நம்ம பயணம் எங்கெங்கேயோ போய் பேச முடியல, டயர்டாக இருக்குது பேசுகிறேன். ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு, ஜூஸ், ஜூஸ், மேங்கோ மில்க், மேங்கோ மில்க், கிரேப் மில்க், கிரேப் ஜூஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு டப்பு மேலே சாப்பிட்டா அந்த வயிறு என்ன பண்ணுவோம், அசியம் அசியமாக என்னை கேட்டு காரி தூணு துப்பி எல்லாமே சாப்பிட்டதெல்லாம் இல்லை. இன்னும் இல்லை, சுவிட்சை போட்டால் இப்படி பம்பு செட்டில் தண்ணி வருமா, அப்படி தலையை போய் நின்றது தான், இப்படி நின்று சார் அடிச்சுது கரெக்டாக 1.5 நிமிஷம் நான் ஸ்டாப். எத்தனை மாதம் அவ்வளோ ரொம்ப இறங்கிட்டு பேர் அன்பு வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னிமில்ல. ஸோ பின்னிமில்ல, சரி அவனை பார்த்துட்டு போயிடுவோம். அது இல்லாமல் நம்ம அசார் மாஸ்டர் தான் அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த பாட்டோட மாஸ்டர் நம்ம அசார் மாஸ்டர் தான், அது வந்து சாம் ஆண்டனர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட படம், அந்த படத்தில் தான் அன்பும் ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கா. ஷூட் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த பிளாக் முடிக்கிறதுக்கான டைம் வந்துச்சு, டயர்டாயிடுச்சு. அதனால் இந்த பிளாகை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். சீக்கிரமாக ஐசியூ பேஷண்ட்டை போயிட்டு என்னது அட்மிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பிளாகில் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். ஐசியூவில் நர்ஸ் ஏன்பா இல்லைப்பா பேச்சு அண்ணி போறா அவ்வளோதான் அந்த பிளாக். பாய் பாய் பாய்.